டெல்லியை பொறுத்தவரை சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி போர்டு என்று இருக்கிறது. ஒரு முறையான ஒரு ப்ராசஸ் மூலமாக தான் அதை அறிவிப்பாங்க. இன்று காலை நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து எங்களுடைய மேலிட பொறுப்பாளர்கள் யாருன்னா நம் கிஷன் ரெட்டி அவர்களும் வி கே சிங் அவர்களும் மந்திரிகள், எங்களுடைய பொதுச் செயலாளர் சிட்டி ரவி அவர்கள், மாநிலத் தலைவர் முருகன்ஜி போய் மரியாதை நிமித்தமாக சந்திச்சிட்டாங்க. இது வந்து ஒரு ஆரம்பம் மிக வேகமாக, ஏன்னா இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 37 நாட்கள் தான் இருக்குது, ஓட்டு போகிறதுக்கே 37 நாட்கள் தான் இருக்குது. நாமினேஷன் 13ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. எல்லா அரசியல் கட்சிகளுமே வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மிக வேகமாக அறிவிப்போம், முறைப்படி அறிவிப்போம். மாநில தலைவர் வந்து எப்பவுமே அப்படி சொன்னது கிடையாதுங்க. மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருனாங்க, 60 தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கக்கூடிய சக்தி பாஜக இருக்கு. நம்முடைய மாநில தலைவர் முருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு கூட்டணிக்கு வந்திருக்கிறோங்க. நமக்கு நம்முடைய முதல் நோக்கம், முக்கியமான நோக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது நம்முடைய முக்கியமான நோக்கம். அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை திரும்பவும் வந்து முதலமைச்சராக கொண்டு வரணும் என்பது நம்முடைய நோக்கம். அதற்காக நம்முடைய கூட்டணி தர்மத்தின்படி தான் நம்முடைய விஷயம் எல்லாமே இருக்குமோ தவிர, பாஜகவை முன்னிலைப்படுத்தி எங்களுக்கு 80 சீட் கொடுங்க, 100 சீட் கொடுங்க, 150 சீட் கொடுக்கன்னு இருக்காங்க. எங்களுக்கு வந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக என்கின்ற மிகப்பெரிய கட்சி இருக்குது, அதைத்தான் வந்து முன்னிறுத்தி நம்ம பிரச்சாரம் பண்ண போகிறோம். மோடிஜி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியாக வந்து வந்துட்டார். இப்போ மக்கள் எல்லாம் பயனாளிகள் இருக்காங்க. ஒரு பக்கம் எங்களுக்கு பலம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் கூட்டணியின் நோக்கம் வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கும். அதையெல்லாம் வச்சு தான் நம்மளுடைய கூட்டணி கோரிக்கைகள் இருக்குமோ தவிர 80 கொடுங்க, 100 கொடுங்க, 120 கொடுங்க அப்படிலாம் கேட்கணும். எண்ணிக்கை முக்கியம் என்பதை விட இருக்கிற சீட் பாஜகவுக்கு என்று ஒதுக்கப்பட்ட சீட்டில் வந்து, குவாலிட்டி ஆஃப் சீட்ஸில் வந்து பாஜக வேட்பாளர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பது எங்களுடைய முடிவு. அதிலும் குறிப்பாக இந்த கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்பது எங்களுடைய, இது ரெண்டையும் வச்சு தான் பேச்சுவார்த்தை. இப்போ வந்து திமுக தலைவர் வந்து பிரதமர் மோடி வந்து திமுகவும் திமுக தலைவரும் சுற்றுச்சட்டம் வந்து இதோட நிறுத்திக்கணும். சட்டியை பார்த்து அடுப்பு கறி கருப்புன்னு சொல்லிச்சுங்களாமா, அதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய பதில். அடுப்புக்கறி வந்து சட்டியை பார்த்து நீ கருப்புன்னு சொன்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக வந்து அதை பார்த்துனுங்க, பாஜக வந்து ரவுடிகள் கட்சி, இந்த ரவுடிகள்லாம் பாருங்க. தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தெரியும் அராஜகம் எப்போ வந்து அதிகமாகும், லஞ்ச லாவண்யம் எப்போ அதிகமாகும், சாதாரண மனிதனுக்கு ஒரு பயம் எப்போ வரும், எந்த ஆட்சியில் வரும்னு மக்களுக்கு தெரியும். அதனால் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது வந்து நிச்சயமாக ஏற்புடைய ஒரு விஷயம் கிடையாது. யாரோ கட்சியில் 40 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம் தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சியில் ஒரு 8 பேர்த்த எடுத்துக்கிட்டு இந்த 8 பேரை பாருங்கள் இந்த கட்சி அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்கள் பட்டியல் போட ஆரம்பித்தா திமுக எங்கே போய் நிற்கும், அவர் சொன்ன பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க பொறுப்பில் இருக்காங்களா, இந்த கட்சி எங்கே போகிட்டு போகும் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களா, இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய பாதையில் இருக்காங்களா, அவங்க தொண்டர்கள், அவங்களாம் சேர்ந்தாங்க. அவர்கள் மேலே குற்றம் எப்போ நிரூபிக்குது, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து கட்சியில் வந்து பொறுப்பில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பாஜகவுடைய முக்கியமான கொள்கை. அதனால் 50 லட்சம் பேர், 60 லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கக்கூடிய கட்சியில் 8 பேர் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்காரு, மேடையில் பேசியிருக்காரு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின், நான் கேள்வி வந்துறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் அவர்கள் வந்து நிச்சயமாக கொள்கை ரீதியாக இந்த எலெக்ஷனை கொண்டு போனால் கொள்கை ரீதியாக நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அவருக்கு தெரியும் கொள்கை ரீதியாக இந்த எலெக்ஷனை கொண்டு போக முடியாது அப்படிங்கிறக்காக இப்போ தனி மனித தாக்குதலுக்கு வந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு ஒரு நாளும் கூட இந்த கூட்டணி வந்து வலிமையான கூட்டணி, மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கக்கூடிய சக்தியாக மாறிக்கிட்டு இருக்கு. அது தெரிஞ்சனால தான் அந்த டெஸ்பரேட் அட்டம்ப்ட், ஒரு ஸ்டண்ட். ஸோ அடுப்பு கறி சட்டியை பார்த்து நீ கருப்புன்னு சொன்ன மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க. பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் விலை எல்லாம் மத்திய மாநில அரசுகளும் ஒரு மக்கள் பொதுமக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குங்கிறாங்க. அண்ணா ஒரு விஷயம் நாங்கள் தெளிவாக சொல்கிறதுங்கன்னா, நிச்சயமாக சாதாரண மனிதனுக்கு வந்து பெட்ரோல் என்பது முக்கியமான ஒரு விஷயம். டெய்லி எல்லாம் பெட்ரோல் போடுறோம், டூ வீலர்லேருந்து யூஸ் பண்ணோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். அரசுக்கு இது தெரியும், நிச்சயமாக அரசுக்கு தெரியும், நிச்சயமாக விலை குறையும், கொஞ்சம் பொறுமையாக இதில் வந்து பேனிக் ஆகிறக்கோ அரசு நம்ம கைவிட்டுருச்சோன்னு ஒன்று கிடையாது. அரசு நிச்சயமாக யாரையும் கைவிடாது, நிச்சயமாக பெட்ரோல் விலை என்பது கட்டுக்குள்ள வரும்.
கடல் வரியாவது குறைக்கலாம், வரியாவது குறைக்கலாம் மத்திய மாநில அரசுங்கிற மாதிரி இருக்கு. வரியும் குறைக்க மாட்டேங்கிறாங்கல்ல, வேலை இறங்கியும் கூட இங்கே குறைக்கிறதுக்கான வரி மட்டும். ஒரே ஒரு பதில் தான் நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுங்கள், கொஞ்சம். அதாவது நான் உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் 15 நாள்ல சொல்ல, கொஞ்சம் பொறுங்கள், நீங்களே கண்கூடாக பார்த்து. அதுக்கு பீகார் எலெக்ஷன்ல முதன் முதலாக அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க வந்து வல்னரபிள் கம்யூனிட்டி, ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். வல்னரபிள் கம்யூனிட்டி 75,000 இருக்கிற போலிங் பூத்து நம்ம 88,000 தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்கண்ணா எலெக்ஷன் கமிஷன். அது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கேயுமே 1,000 பேர்த்துக்கு மேலே ஒரு போலிங் ஸ்டேஷனில் இருக்கக்கூடாதுன்னு சோஷியல் டிஸ்டன்சிங் நடைமுறைப்படுத்துகிறோம். அது முதல். இப்போ வயசானவங்க 80 வயசுங்கிறது வல்னரபிள், அவங்கள வந்து நீங்கள் அந்த க்யூவில் நிற்க வச்சு, நான் சோஷியல் டிஸ்டன்சிங்னா எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் அவங்க நிற்கணும். போலிங் டைமையும் அதிகப்படுத்துகிறாங்க, பீகார் டைமிங்கே நமக்கு கொடுக்குறாங்க. எப்படி அவங்க வந்து ஓட்டு போட முடியும் நம்ம நினைக்கிறோம்னா கஷ்டம். பட் அவர்களுக்கும் இந்த ஜனநாயகத்தில் வாக்குரிமை இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து வாக்கு மூலமாக கொடுக்குற ஓட்டை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம். இது வந்து கள்ள ஓட்டு இதன் மூலமாக அறிமுகமானு சொல்ல முடியாது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இவிஐசி கார்டு இருக்குது, எந்த ஓட்டுமே அக்கௌண்ட் பண்ணுறாங்க, யாருமே இன்னொருத்தர் ஓட்டை மாற்றி போட முடியும். 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சுயமாக சிந்திச்சு தான் ஓட்டு போடுறாங்க, யாரும் போய் அவங்க ஓட்டை புடுங்கிலாம் போட முடியாது. நிச்சயமாக வரவேற்க வேண்டிய விஷயம், ஏன்னா ஓட்டு போடாத சீனியர் சிட்டிசன்ஸ் ஓட்டு போடுவாங்க. நாம் அவங்கள ஓட்டு போடணும்னு கொரோனா டைமில் கொண்டு வந்து ஒரு போலிங் ஸ்டேஷன் நிறுத்த வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எனக்கு இம்யூனிட்டி பில்ட் ஆகிடுச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் 80 வயசுக்கு மேலே இம்யூனிட்டி பில்ட் ஆகும், 60 வயசுக்கு மேலே இம்யூனிட்டி பில்ட் ஆகலை, குறிப்பாக 80 மேலே பில்ட் ஆகல. உண்மையாலுமே கஷ்டம் தானுங்க. நம்ம அரசுடைய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு எலெக்ஷன் கமிஷன் நிலைப்பாடு, கொரோனாக்காக வாக்கு என்பதை தள்ளி வைக்க மாட்டோம். ஏன்னா ஜனநாயக கடமை அது. ஒரு அரசு வந்து 5 வருடம், மே 24 எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய 5 வருடம் ஆட்சி முடிவுக்கு வருது அப்படின்னா புதிய கவர்மெண்ட் வந்திருக்கணும். கொரோனாவை சாக்கு போக்க சொல்லி நாங்கள் தள்ளி வைக்க மாட்டோம், அது பீகார்லேயே நம்ம அரசு காட்டிடுச்சு. அதுதான் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கணும். பொதுத்துறை நிறுவனங்கள் மோடி அவர்கள் சொன்னது இப்படி பார்க்கணும்னா, நாம சுதந்திரம் கிடைச்ச உடனே 5-year பிளான் அப்படின்னு போட்டு தான் நம்ம நடத்தணும். 5 வருடத்துக்கு ஒரு பிளான் நேரு காந்தி அவர்கள் வந்து சோசியலிசம் முறையில் பண்ணார். பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே பெரிய அளவில் செத்து போச்சு. உதாரணத்துக்கு HAL என்கின்ற நிறுவனம் மோடிஜி வர்றதுக்கு முன்னாடி 17 வருஷம் விமானத்தை செய்கிறாங்க. பட் HAL வந்து 1945 நாம் உருவாக்கும் போது, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் உருவாக்கும் போது அவருடைய மேண்டேட்டே பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் பேசஞ்சர் பிளான் செய்யணும். இன்னும் பேசஞ்சர் பிளானே செய்யலை. கவர்மெண்ட் நடத்தின ஹோட்டல்ஸ் எல்லாமே லாஸ். சென்டார் டெல்லியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க, எல்லாமே லாஸ். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஷ்னலாக போர்டு இல்லை, அரசுடைய இன்டர்ஃபரன்ஸ், நிர்வாக குளறுபடி. அரசை கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்சவனுக்கு போஸ்டிங் போட, ஏன் எம்டியை போடு, இவனுக்கு போட, அவனுக்கு போடுன்னு சொல்லி அரசுகள் தான் பொதுத்துறை நிறுவனத்தை காலி பண்ணாங்க. தெரிஞ்சவ எல்லாத்தையும் போர்டில் மெம்பராக போட்டு டைரக்டராக போட்டு, அதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதல் முறையாக பட்ஜெட்டில் சொல்லிட்டாங்க எந்த பொதுத்துறையில் அரசு இருக்கும், எந்த பொதுத்துறையில் அரசு இருக்காது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, தமிழக மக்களுக்கு வந்து இந்த ஊடகங்கள் சில ஊடகங்கள் வந்து குழப்பி விட்டாங்க, ஐயோ பொதுத்துறை விற்க போகிறாங்க. ஆனால் இல்லைனா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வேற, ஸ்டேக் சேல் வேற, அவுட்ரைட் சேல் வேற. அதாவது இப்போ நிறையா பொதுத்துறை நிறுவனங்களில் நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள் ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக வங்கிகள் ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக ஷேரை நம்ம வாங்க ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு எனக்கு லாபம் தானே. பங்குதாரர்கள் யாருன்னா, அரசு பங்குதாரராக இருந்ததை சாமானிய மக்கள் பங்குதாரராக மாறுறாங்க. இது முதல், இது மக்கள் வரவேற்கணும். இரண்டாவது, எதுவுமே அவுட்ரைட் சேலை இல்லையாங்கன்னா எந்த பொதுத்துறையும் நாளைக்கு காலையில் நம்ம கூறு போட்டு விற்கல. இதைத்தான் நிர்மலா சீதாராமன் தெளிவாக சொன்னாங்க, டைவெஸ்ட்மெண்ட்டும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டேக் சேலும் அவுட்ரைட் சேலும் வேற வேற, நீங்கள் குழப்பாதீங்க மக்கள் அப்படின்னு. அது வந்து அவர்கள் வந்து இந்த ஒரு சேனலுக்கு வந்து ஒரு நிருபருக்கு அன்றைக்கி இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட சொன்னாங்க, ரைட் ஆஃப் வேற, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இன்டர்வல், ரைட் ஆஃப் வேற, லோன் வெய்வர் வேற அப்படின்னு. அதனால் தமிழக மக்கள் வந்து பெரிய அளவில் வரவேற்பு கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு பொதுத்துறை நிறுவனம் வந்து ப்ரொஃபஷனலிசம் ஆகும்போது தான் அந்த பொதுத்துறை நிறுவனத்துக்கான கௌரவம் அதுவும். மினி ரத்னா நவரத்னான்னு சொல்கிறேன்னா, நீங்கள் மினி ரத்னா நவரத்னா பாருங்கள், ONGC உட்பட ONGC பங்கு நானும் வச்சுருக்கேன். நீங்கள் வச்சுருக்கீங்களா தெரியல, நீங்களும் வச்சுருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில். நம்ம வர வரத்தான் டைரக்டர் ப்ரொஃபஷனலைஸ் ஆன மேலே தான் பொதுத்துறைக்கான மதிப்பே அதிகமாகிச்சு. அப்படித்தான் நான் பார்க்குறேன்.
சேவையுடன் கூடிய லாபம் தான் பொதுத்துற நிறுவனம். பொதுத்துற நிறுவனம் காலி பண்ணா அப்புறம் பிஎஸ்எல் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது நம்ம எல்லாமே பிஎஸ்என்எல் தான் வச்சுருந்தோம். இன்றைக்கி பிஎஸ்என்எல் வந்து 100% அரசுடைய நிறுவனம். குறிப்பாக ஏ ராஜா அவர்கள் வந்து டெலிகாம் மினிஸ்டராக இருக்கும்போது பிஎஸ்என்எல் ஒரு கீழே இருந்துச்சு. இன்றைக்கி சொல்கிறாங்க ஏன் வந்து ஏ ராஜா அவர்கள் வந்து பிஎஸ்என்எலுக்கு லைசன்ஸ் கொடுக்கல, 3G கொடு 2G கொடுக்கல, 2G ஸ்கேம் ஆனும்போது ஏன் கொடுக்கல. இன்றைக்கி பிஎஸ்என்எல் வந்து 4G வந்து பிட் படும்போது பிஎஸ்என்எல்கிட்ட காசு இல்லை. எத்தனை நாளைக்கு அரசு வந்து பிஎஸ்என்எலுக்கு காசு கொடுக்கும் நீங்கள் கேட்கல? இல்லைங்க, அரசு வந்து காசு கொடுக்கணும், பிஎஸ்என்எல் உயிரோட வச்சுக்கோங்க அப்படின்னு. இதே லாஜிக் ஏர் இந்தியாவில் போடலாம். ஏர் இந்தியா வந்துங்கன்னா ஒரு நாளைக்கு ஏர் இந்தியா விமானம் பறந்ததுன்னா அரசுக்கு ஏற்படுற லாஸ் எவ்வளோ தெரியுமாங்களா? 16 கோடி. ஒரு நாள் ஏர் இந்தியா விமானம் பறந்தால் 16 கோடி ரூபா லாஸ். எத்தனை நாளைக்கு அரசு கையிலேருந்து பணம் போடும்? அதனால தான் நம்ம சொல்கிறோம்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, எல்லாத்தையும் விற்கல, 20% எடுத்துக்க, எல்ஐசி வந்து வாங்குங்க, உங்களை மாதிரி ஆட்கள் ஷேர் வாங்குங்க, புது பணம் உள்ள வரும். பிஎஸ்என்எலுக்கு அரசு போடாத பணம் இல்லைங்கண்ணா, ஏர் இந்தியாவுக்கு அரசு போடாத பணம் இல்லை. உங்கள் பாயிண்ட் நான் ஏற்றுக்கிறேங்கண்ணா. சேவை கொடுக்கணும், பொதுத்துறை நிறுவனம் நல்லா சேவை பண்ணணும், பட் லாபம் வந்தால் தான் நான் சேவை பண்ண முடியும். ரெண்டுமே இல்லையே. இன்னைக்கு வந்து இது எதிர்க்கிறாரு ஏ ராஜா அவர்கள். அன்னைக்கு டெலிகாம் மந்திரியாக இருந்தபோது அவ்வளவு அற்புதமான பிஎஸ்என்எல் வருஷத்துக்கு 30,000 கோடி லாபம் சம்பாதிச்ச பிஎஸ்என்எல் இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னா யாருன்னா காரணம் ஏ ராஜா அவர்கள் தான் முற்றிலும் காரணம். ஏன்னா கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் எல்லாம் டெலிநாருக்கு கொடுத்தாரு, வீடியோகானுக்கு கொடுத்தாரு, ஏதோ கம்பெனி கொடுத்தாரு. அதான் இப்போ 2G கேஸே. யாரோ பெங்காலில் இருக்கிற ஒருத்தன் வந்து 350 கோடி ரூபா கலைஞர் டிவிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான், அந்த பணத்தில் அவனுக்கு லைசன்ஸ் கிடைக்குது. சிபிஐ என்கொயரி பண்ணதுக்கப்புறம் 350 கோடி ரூபா திரும்ப கொடுத்துட்டாங்க. அது கனிமொழி சொல்கிறாங்க, நான் கைமாற்று வாங்கினேங்க அப்படின்னு. இதை யாராச்சும் நம்புவானா இந்தியாவில்? 350 கோடி ரூபா கைமாற்று வாங்குவீங்களா? எங்கிட்ட என் பர்சில் 300 ரூபா இருக்குது, அண்ணன் பர்சில் ஒரு 200 ரூபா இருக்கு, நாங்களாம் பிஜேபி கட்சிக்காரங்க. 350 கோடி ரூபா கைமாற்று வாங்கி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? இவர்கள் தான் அளித்தார்கள். குறிப்பாக ஐக்கிய முற்போக்கு கழகம், இந்த யுனைடெட் ப்ரோக்ரெசிவ் அலைவன்ஸ் யூபிஏன்னு சொல்லக்கூடியது தான் பொதுத்துறை நிறுவனங்களை காலி பண்ணதே அவங்க தான். இப்போ நம்ம சொல்கிறோம் என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட், நான் பெர்ஃபார்மிங் அசட். ஐசிஐசிஐ வங்கி போட ப்ரைவேட் வங்கினா அதுக்கு கூட ஆர்பிஐ வந்து ப்ராப்பர் ஓவர் சைட் பண்ணல. சந்தா கொச்சார் அந்த அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா அரஸ்டாக இப்போ தான் பெயிலில் வந்திருக்காங்க. இந்த யூபிஏ காங்கிரஸ் டிஎம்கே இவங்களை காலி பண்ணது மட்டும் இல்லைங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கையும் ஃப்ராடு பண்ண அலோவ் பண்ணாங்க. அதனால் குறிப்பாக ஏ ராஜா அவர்களுக்கோ ஸ்டாலின் அவர்களுக்கோ இங்கே இருக்கக்கூடிய எந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கோ இதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு அருகதே கிடையாது. ஏன்னா அதை ஒழிச்சதே அவங்க தான். பிஎஸ்என்எல்ங்கிற அற்புதமான ஒரு கம்பெனியை ஒழிச்சு குட்டிச்சுவராக்கி இன்றைக்கி ஒரு சாமானிய மனிதனுக்கு நல்ல ஒரு டெலிகாம் சர்வீஸ் கொடுத்துட்டு பிஎஸ்என்எல் காலி பண்ணிட்டான். அதனால தான் அரசு வேறு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பப் பண்ணுறாங்க, பிஎஸ்என்எல் ப்ராப்பப் பண்ணுறாங்க, லைசன்ஸ் கொடுங்க, வோடாஃபோனும் ஐடியாவும் மெர்ஜ் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா இல்லை போச்சு, டெலிகாமே போச்சு. ஏன்னா உங்களுக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா உலகத்திலேங்கன்னா இந்தியாவில் தான் அண்ணன் கேட்ட கேள்விக்கான பதில், ஒரு டெலிகாம் சப்ஸ்கிரைபருக்கு குறைவான கட்டணம் இந்தியாவில் தான். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் கோயிங் கால் வந்து 80 சென்ட், 20 ரூபா. 1 GB டேட்டா போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2,000 ரூபா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு ஒரு டேட்டா கொடுக்கும். அதனால தான் இவ்வளோ பேர் முன்னேறி இருக்கும். இதை அப்படியே அவனுக்கு மாற்றிட்டாங்க, இவனுக்கு அப்படியே மாற்றி. ஐயோ ஜியோ வந்துருச்சு, ஜியோ வந்துருச்சு. ஜியோ வந்ததில் என்ன தப்பு? ஜியோ வந்தனால தான் இவ்வளோ வீடியோ பார்க்குறோம். ஜியோ வந்தனால தானே திமுகவோட ஊழல் மக்களெல்லாம் பார்க்குறாங்க யூடியூப்பில். ஸோ ஜியோ வந்தனால பிரச்சனை திமுக காரணத்துக்கு. ஐயோ கம்மியான யூடியூப்ல எல்லாம் பார்த்துருவாங்களா, ஜியோ வந்துருச்சு, வோடாஃபோன் ஐடியோ வந்துருச்சு, என்னங்க தப்பு? தப்பு கிடையாதுங்க. நம்ம பிஎஸ்என்எல்லையும் வளர்த்துவோம், ஏன்னா சீப்பாக கொடுக்குறாங்க. இது வந்து அரசு யாருக்கு ஃபேவர் பண்ண, யாருக்கும் ஃபேவர் பண்ணல. ஃபேவர் எப்படி பண்ண முடியுங்க? சுப்ரீம் கோர்ட் இருக்கு, ஓப்பன் சிஸ்டம். நிர்மலா சீதாராமன் அவங்க சொன்னாங்க இந்த ஆட்சியில் அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்ததுக்கோ முன்னாடி இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரோ யாராச்சும் 1 ரூபா மாம மச்சாரங்க நாங்கள் கடன் கொடுத்துருக்கோமா அப்படின்னு அற்புதமாக கேள்வி கேட்டாங்க. இல்லைங்க, குரோனிக் கேபிட்டலிசம்னா என்னங்க? நீங்க ஆட்சியிலிருந்து உங்களையே ஃபேவர் பண்ணா தான் குரோனிக் கேபிட்டலிசம். இன்னைக்கு நேற்று பார்த்த ராபர்ட் வத்ரா அவங்க சைக்கிளில் போறாங்க. எதுக்கு சைக்கிளில் போறேன்னு கேட்டேன். ராபர்ட் வத்ரா வந்து பிரியங்கா காந்தியுடைய கணவர். நான் ஒரு பத்திரிகையில் கேட்டேன் எதுக்குங்க சைக்கிளில் போறாங்க, பெட்ரோல் விலை ஏறிச்சாமா சைக்கிளில் போறாங்க. 2009 பெட்ரோலியம் ஊழல் பண்ணதே ராபர்ட் வத்ரா தானே. ஓஎன்ஜிசி கம்பெனிக்கு ஒரு எண்ணெய் கிணறு லைசன்ஸ் கொடுக்குறக்கு இவர் $150 மில்லியன் வாங்கி அந்த பணத்தில் லண்டனில் பென்ட் ஹவுஸ் வாங்கினாரா இல்லையா? ராகுல் காந்தியுடைய மச்சான். அதுக்கு பதில் சொல்லட்டும்.
இன்னைக்கு வந்து உங்க டைலாக் விடுறாங்க, ஐயோ நாங்க பெட்ரோல் விலை ஏறிடுச்சு நாங்க நடந்து போறோம். பெட்ரோல் விலை ஏறி விட்டது, அரசு நிச்சயமாக விலையை கீழே கொண்டு வரும், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் நம்ம நண்பர்களுக்கு வேண்டாம். பட் இவ்வளவு பெரிய ஊழல்வாதிகள் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி சொல்றாரு. நான் திருக்குறளை படித்தேன், திருக்குறளை பார்த்து அப்படியே பெருமைப்படைந்து போயிட்டேன். நேற்று ராகுல் காந்தி ட்வீட் போட்டிருக்காரு, ஐயா ஒத்துக்கிறேன், அதே திருக்குறளில் 47 இடத்துல வள்ளுவர் உழவரை பற்றி பேசியிருக்காரு. உழவரை பற்றி பேசியிருக்காரு, அந்த தொழிலை நீங்கள் தான் அழிக்க பார்த்தீங்க. அப்போ நீங்கள் திருக்குறள் படிக்கலையா? ஏறு தழுவலை பற்றி 2000 வருஷத்துக்கு நாங்கள் பேசியிருக்கோம், அந்த ஜல்லிக்கட்டை நீங்கள் பேன் பண்ணீங்க, அது தெரியலையா உங்களுக்கு? இன்னைக்கு வந்து திருக்குறளை படிச்ச நேற்று திருக்குறளை படிக்கிறார் காலையில் ராகுல் காந்தி. நேற்று காலையில் படிச்சுட்டு மத்தியானம் ட்வீட் போடுறாரு, திருக்குறளை படித்து அந்த அர்த்தத்தை பார்த்து பிரமிப்படைஞ்சிட்டாரு. அப்படி பிரமிப்படைஞ்சா நீங்கள் ஜல்லிக்கட்டை நீங்கள் பேன் பண்ணியிருக்க மாட்டீங்க, எங்கள் உழவர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். இதெல்லாம் நாடகங்க, பெரிய நாடகம் போடுறாங்க. பத்திரிகை நண்பர்கள் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்லணும், நாங்கள் பண்ணுற தப்பு இந்த விஷயம் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம், தப்புல கிடையாது, ஆனால் உங்கள் நோக்கமே அதான். பட் இவங்க பெரிய ட்ராமா போட்டுட்டு பொய் சொல்கிறாங்க, சொல்கிறது எல்லாமே பொய்யா இருக்கு. பெட்ரோல் பிளேஸ்லேருந்து இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம், பொதுத்துறை நிறுவனத்தை விற்கிறாங்க.